அனைவருக்கும் மீண்டும் என் அன்பு கலந்த வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட தலைப்பு, சமாதானத்தை பெறுவது எப்படி. இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யூதா 1:2, உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கிடவது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல சமாதானம் சமாதானம் சொல்லி எங்கே அலைந்து திரிகிறார். போன வாரம் கூட நம்ம தியானித்தோம், சமாதானம் பெற்றுக்கொள்வது எப்படி. இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும் என்று பார்த்தோம். இன்று நம்ம பாருங்க, யுத்தங்கள் நிறைய இருக்கு எல்லா இடத்துல. நினைச்சாங்க அப்படின்னா சமாதானத்தை கொண்டு வரணும், சமாதானத்தை கொண்டு வரணும், அதுக்காண்டி பேச்சுவார்த்தை போடுறாங்க, அதற்காண்டி கையெழுத்திடுறாங்க, ஒப்பந்தம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறோம். ஆனா இதெல்லாம் சமாதானத்தை கொடுக்க முடியுமா? முடியாது. இப்போ சில சின்ன தேசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன தேசங்களாக தான் இருக்கும், அங்கே கூட சமாதானத்தை உண்டாக்குறதுக்கு எத்தனையோ கொள்கைகள் எத்தனையோ ஒப்பந்தங்கள் போடுவாங்க, ஆனால் எதுவுமே என்ன செய்யாது, அங்கே சமாதானத்தை கொண்டு வர முடியாது. இப்போ நம்ம இந்திய தேசத்தை பாருங்கள், அங்கே நிறைய போராட்டங்கள் இருந்துச்சு, துப்பாக்கி சூடுகள் எல்லாத்தில வச்சு கொண்டு வரணும்னு நினச்சாங்க. ஆனால் தேவன் சொன்னார், நீங்கள் எந்த இதுலேயுமே போராடக்கூடாது, ரத்தம் சிந்துதல் இருக்கக்கூடாது. இரத்த சிந்துதல் ஏசு கிறிஸ்து ஒருவர், அந்த ஒருவர் செய்த அந்த பாவம் இல்லாத இரத்தம் சிந்தப்பட்டனால நமக்கு பாவம் என்ன செய்து கழுவப்பட்டு நம்முடைய ஆத்மா மீட்கப்படுகிறது. மற்றபடி நம்ம என்ன செய்யக்கூடாது, எந்த இரத்த சிந்துதலுக்கும் கொலை பழிகளுக்கும் பாதகங்களுக்கும் நம்ம ஆளாகக்கூடாது, அது ஒரு பாவமாக கருதப்படும். அதனால எந்த ஒரு முடிவும் கிடைக்காது, சமாதானமும் கிடைக்காது. பழிக்கு பழி திருத்து கொள்வதற்கு தான் என்ன செய்யும் இருக்கும், இங்க ஒரு கொள்ளனதுனா அங்க திருப்பி 2, அப்புறம் அது 4, அது 8, அப்படிதான் மாறிக்கொண்டே இருக்கும். அதுல சமாதானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு சண்டை போட்டு நம்ம ஒரு சமாதானத்தை நம்ம கொண்டு வர முடியாது, ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி நம்ம அதுல சமாதானத்தை கொண்டு வர முடியாது. என்னென்ன காரியங்களை நம்ம ஏறெடுக்கிறோமோ அதுலெல்லாம் கொண்டு வர முடியாது. சமாதானம் தருகிற ஒரே ஒருவர் தான் உண்டு, அது கர்த்தர் ஒருவரே. அவர் ஒருவரால் தான் செய்ய முடியும் சமாதானத்தை நமக்கு தர முடியும். எரேமியா 6:14 வசனத்துல பாருங்க, சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். மேற்பூச்சாய் தான் குணமாக்குறாங்களே, வெளியே சமாதான சமாதானம் சொல்லி அவங்கள முழுசான செயல குணமாக்கலை. தேவன் வருத்தப்படுறார். இங்கே பாருங்க, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் குடும்பத்தில் சமாதானம் வேணும், உறவினருக்குள்ளே சமாதானம் வேணும், மனைவி பிள்ளைங்களுக்குள்ள சமாதானம் வேணும், வேலை பார்க்குற ஸ்தலத்தில் சமாதானம் வேணும், நம்ம கிராமத்தில் ஒரு சமாதானம் வேணும், ஒரு தேசத்தில் சமாதானம், இந்த உலகத்தில் ஒரு சமாதானம் வேணும். இதற்காக ஏங்கி கொண்டு தான் நம்ம என்ன செய்கிறோம், இந்த கடைசி காலத்தில் இருக்கிறோம். ஆனால் சமாதானம் என்ன செய்கிறது நமக்கு கிடைக்கல. ஏசாய 59:2 பாருங்க, இந்த சமாதான குறைச்சலுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கு பாருங்க, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிக்கூடாத படிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு என்ன செய்கிறது, மறைக்கிறது. இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில 4வது வார்த்தை சொன்னார் பாருங்க, என் தேவனை ஏனெனை கைவிட்டு, ஏன் அவர் கதற வேண்டியது இருந்தது, ஏன்னா நம்முடைய பாவங்கள் அனைத்தும் அவர் மேல் சுமத்தப்பட்டதுனால அவர் பாவமாக்கப்பட்டார். அவர் பாவமாக்கப்பட்டனால பிதாவின் முகம் அவருக்கு மறைக்கப்பட்டது, அதனால அவர் கதற வேண்டியதா இருந்தது. அப்புறம் நம்முடைய பாவங்கள் முற்றிலுமாக அவருடைய இரத்தத்தை சிந்தினதுனால, பாவமற்ற இரத்தத்தை சிந்தினால் அது கழுவப்பட்டது. 3 மணி நேரம் அந்தகாரம், எதனால, நம்முடைய பாவங்களுக்காக அவர் பாவமாக்கப்பட்டது நிமித்தமாக பிதாவின் முகம் மறைக்கப்பட்டது. அப்போ இந்த சமாதான குறைச்சலுக்கு என்ன காரணம், நம்முடைய அக்கிரமங்களே நம்முடைய பாவங்களே நம்முடைய முகத்தையும் தேவனுடைய முகத்தையும் பார்ப்பதற்கு தடையாக இருக்கிறது, இதுவே சமாதான குறைச்சலுக்கு காரணம். அப்ப நம்ம பாவம் செய்கிறவர்களாக இருந்தால் அந்த பாவத்தை நாம் அறிக்கையிட்டு எல்லா பாவமான வழிகளையும் விட்டு நம்ம வழி விலகி நாம் நினைச்சினோம், இயேசுவின் அண்டை வரும்போது இந்த சமாதானத்தை நாம் என்ன செய்ய முடியும், பெற்று கொள்ள முடியும். ஏதேன் தோட்டத்தில் பாருங்க, மனுஷன் பாவம் செஞ்சிட்டான், ஆதாம் பாவம் செஞ்சிட்டான், திங்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய, புசிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னக்கூடிய கனியை என்ன செய்தான், புசித்தான். அப்போ தேவன் வந்து அவனோடு பேசுகிறார், உலாவுகிறார், எல்லாம் செய்கிறார், அவனை நேசிக்கிறார். இப்போ அவன் புசிக்கிறதுக்கு இன்பமா இருக்கிறத பார்த்து புசிச்சு பாவம் செஞ்சாச்சு. இப்போ அவன் தான் ஒழிச்சிருக்கிறான், தேவன் அவனோட பேசுவதற்கு இறங்கி வராரு,
அவன் என்ன செய்கிறான், நான் நிர்வாணியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். நீ நிர்வாணியாக இருக்கிறத யார் சொன்னான்னு கேட்குறார். நான் புசிக்கக்கூடாதுன்னு சொன்ன கார்த்தின் கனியை பறித்து புசித்தாயோ அப்படின்னு கேட்குறார். அவன் புசித்தேன், நீ எனக்கு தந்த ஸ்திரீ அணவள் தந்தா அப்படின்னு சொல்லி நினச்சிடாதுன்னு சொல்கிறான். ஸ்ரீகிட்ட கேட்குறாரு, அவன் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது அப்படின்னு சொல்கிறான். அப்போது தேவன் தான் அந்த இடத்துல போய் அவங்கள கூப்பிடுறாரு. அப்போ அவர் நம்மோடு இருக்கிற ஐக்கியமாக இருக்கிற அவர் விரும்புகிறார், அவர் கடந்து வர்றார், நம்மோடு பேச விரும்புகிறார். ஆனால் நாம் செய்த பாவமே நம்ம அவருடைய முகத்தை பார்க்க முடியாதவனை நம்ம என்ன செய்கிறது, நம்மை விலக்கி போடுகிறது. அந்த ஏதேன் தோட்டத்தில் அவர் முதலாவதாக பலியிட்டு ஒரு தோல் உடைய உண்டு பண்ணி என்ன செய்கிறார், அவங்களுக்கு கொடுத்து மீண்டும் அவங்கள பார்க்குறார். அப்போ அந்த இடத்துலையும் அந்த ஆட்டுக்குட்டியாக சிந்தப்பட்ட இயேசுடைய கிறிஸ்துடைய ரத்தம் தேவைப்பட்டது. அப்போ ஏதேன் தோட்டத்திலையும் அவங்களுடைய பாவம் அவங்கள என்ன செய்ய முடியல, இயேசு கிறிஸ்து தேடி வரார், பிதாவானவர் தேடி வரார், மனு குலத்தை தேடி வரார். அவர் எதற்காக மனுஷனை சிருஷ்டித்தாரோ அதற்காக தேடி வரார், அவருக்கு சந்தோஷம் கொடுக்குறார். ஆனால் அவன் செய்த பாவம் அவன் என்ன செய்ய முடியல, பிதாவினுடைய முகத்தை அவனால் தரிசிக்க முடியல. பாவத்தினால அவன் விரட்டப்படுகிறான் ஏதேன் தோட்டத்திலிருந்து. அப்போ அதற்காக தான் இயேசு கிறிஸ்து பின்பா வந்தாரு. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே மீண்டும் என்ன செய்றாரு, சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. அதனால அவர் வந்தார், தம்முடைய இரத்தத்தையே சிந்தினாரு. ரத்தசிந்து என்ன செய்யறாரு, மீண்டும் இந்த மலங்குலத்தை என்ன செய்கிறாரு, மீட்டு கொண்டார். இப்போ மத்திய 5:9 பார்த்தீங்கன்னா, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் யாருடைய புத்திரர் எனப்படுவார்கள், தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நிறைய நேரத்தில் பாருங்க, ஒரு சின்ன ஒரு கூடுதல் சபை கூடுதல் அல்ல ஒரு ஐக்கியமாக ஏதாவது ஒரு வேலை செய்யும் போது அதில் சின்ன பிரச்சனைகள் வந்தால் நிறைய பேர் நினச்சினா விடாத அதை தப்புப்பா, அதை விட்டுட்டேன்னா நீ தான் கோழையாயிடுவேன், நீ தான் பைத்தியக்காரன்னு சொல்லிடுவாங்க ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம தூண்டி விடுகிறவர்களாக இருக்கிறோமா, இல்லை அது போகட்டதை விட்டுருன்னு பைத்தியமாக நினச்ச கூட நினச்சிட்டு போட்டோம், பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோமா? சமாதானம் பண்ணுகிறவர்கள் தான் பாக்கியவான்கள் சொல்லியிருக்கு. பிரச்சனையை தூண்டுகிறவர்கள் பாக்கியவான்கள் அல்ல. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தேவன் உங்களை எச்சரிக்கிறார். நம்ம என்ன செய்ய வேண்டும், ஒரு பிரச்சனை வருது, அதை நம்ம கைக்குள்ள அது வருது, நம்மளால முடிஞ்சு அதை தீர்த்து வைக்க முடியும்னா தீர்த்து வச்சுனால அந்த இடத்துல அந்த தூரம் போயிடும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் மட்டுமே பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். இந்த உலகத்துல சமாதானத்தை சீர்குலைக்க நிறைய பேர் இருக்காங்க, அதுல நீங்களும் ஒருவராக இருக்கக்கூடாது. குடும்பத்துல ஒரு சின்ன பிரச்சனை வருதா அது தூண்டி விடக்கூடியதா இருக்கக்கூடாது, அதை சால்வ் பண்ணக்கூடியவர்களாக நீங்க இருக்க வேண்டும். தூண்டி விட்டு இதை நம்ம விட்டுட்டா நமக்கு இப்போ ஈகோ பிரச்சனை, பர்சனாலிட்டி பிரச்சனை, இல்லை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி இன்னும் இந்த பிரச்சனையை பெருசாக ஆக்குறீங்கன்னா உங்களுக்குள்ள தேவனுடைய விசுவாச நம்பிக்கை தேவனுடைய ரத்தத்தால் நீங்கள் கழுவப்படலை. நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வேலையின் ஸ்தலத்தில் பிரச்சனையை பெருசுப்படுத்துறீங்களா, உங்களுக்குள்ள தேவனுடைய வல்லமை இல்லை, தேவனுடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட அனுபவம் இல்லை, நீங்கள் தேவனுடைய புத்திரராக இருக்க முடியாது. பிரச்சனைகள் வரும்போது அதை அப்படியே சால்வ் பண்ணணும், சமாதானம் பண்ண முடியும். சமாதானம் பண்ணி வைக்க முடியலையா நம்ம அந்த இடத்துல விட்டு இருந்துச்சுனோ நகர்ந்து போய்விட வேண்டும். பார்த்தீங்கன்னா அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாயிருந்து தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம் என்று 2 Corinthians 5:18-19 கொடுத்துருக்கு. ஒப்புரவாக வேண்டும், அதை தான் கற்றுக் கொடுக்கிறார் தேவன். ஒப்புரவாகுங்கள் சண்டை போட்டாலும் சரி பரவாயில்ல போகட்டும், அது தெரியாமல் எல்லாரும் செய்யக்கூடியதானே போயிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு நம்ம அடுத்த காரியத்தை பார்க்கணும். நமக்காக தேவன் கொடுத்துருக்கிற பணிகள் அதிகம், அதில் சிறிய தவறுகள் பெரிய தவறுகள் வருவது இயல்பு. தேவன் நம்முடைய பாவங்களை மன்னித்தாரே, நம்முடைய பாவங்களும் அக்கிரமங்களை அவர் மன்னித்தாரே,
நமக்காக தம்முடைய ஜீவனையை சிலுவையில் கொடுத்த அன்பை காட்டிலும் பெரிய அன்பு உலகத்தில் வேறொன்றும் இல்லை. நீங்க அந்த காரியங்களை விட்டு கொடுக்கும்போது அவருடைய பாவங்களை மன்னித்தாரு. அதை ஒரு நிமிஷம் நம்ம நினைச்சு பார்க்கணும். இன்னைக்கு நான் ஜீவனோடு இருப்பது அவருடைய சுத்த கிருபை. எப்படிப்பட்ட கிருபை! அவர் எனக்காக மரித்தார், எனக்காக தன்னுடைய ஜீவனையே சிலுவையில் கொடுத்தார். அந்த அன்புக்கு முன்பாக நான் இதை விட்டு கொடுப்பது தவறல்ல. என்னை பைத்தியக்காரன் என்று சொன்னாலும் பரவாயில்லை, பிள்ளைக்கு தெரியாதவர்கள் என்று சொன்னாலும் பரவாயில்லை. ஏன்னா இன்னைக்கு நான் ஜீவனோடு இருக்கிறது அவருடைய சுத்த கிருபை. அப்ப நம்ம ஒப்புரவாக வேண்டும், ஒப்புரவாகுதலே நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம சண்டை போடக்கூடாது, ஒரு வீடு வீடா சென்று நினைச்சு கூடாது, சண்டைகளை ஏற்படுத்தி விடக்கூடாது. தேவனுக்கு பிரியமற்ற செயல் சமாதான குறைச்சலை நம்ம உண்டு பண்ணுகிறது மட்டும் இல்ல, நம்முடைய சமாதானத்தை நம்ம இழந்து போகிறோம். தேவனுடைய கோபாக்கினைக்கு நம்ம ஆளாகி விடுவோம். நமக்கு கொடுத்திருக்கிற ஊழியமே என்ன அப்படின்னா, நம்ம எதற்காக தேவன் தெரிந்து கொண்டாரன்னா, நம்ம சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய நாம் தேவனுடைய புத்திரர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சமாதானத்தை பெற்றுக்கொள்வது எப்படி? நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களா இருந்தால் மட்டுமே நாம் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு சமாதானம் இருக்கு, ஆனால் மற்றவங்க சமாதானமா இருக்கிறது எனக்கு பிடிக்கலனா, நம்மகிட்ட இருக்கிற சமாதானம் எப்படி நிலைத்திருக்கும்? நம்ம எல்லாவற்றிலும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்போ நம்ம முதலாவதாக இந்த சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு துதியும் சோஸ்திரமும் நமக்கு மிக அவசியம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோஸ்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். லேயாளுடைய வாழ்க்கையை பாருங்க, கணவனால பாருங்க, அவ வந்து நேசிக்கப்படாத ஒரு மகள். அவர் வந்து நினைச்சிட ராகையில தான் நேசிக்கிறாரு. அவளுக்கு நல்லா தெரியுது, ரூபன் பிறந்திருக்கிறான், சிமியோன் பிறந்திருக்கிறான், வரிசையா மூணு பிள்ளைங்க பிறந்த, நாலாவது யூதா பிறக்கிறான். இப்போ அவங்க அவர் நினைக்கிறான், என் கணவனை நேசிப்பார், மூன்று குமாரர்கள் பிறக்கும்போது நினைக்கிறார். இவ்வளவாக ஏங்கி இருப்பாள். இந்த சிச்சுவேஷனை நிறைய பெண்கள் நம்ம இப்போ கூட நம்ம கடந்து வந்து கொண்டு இருக்கிறோம். இந்த காலத்தில் மனைவி தவிர எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு ஸ்டெப்னி மாதிரி ஒரு கேர்ளை வச்சிருக்கிறது பாய்ஸுக்கு ஒரு ஃபேஷனாக இருக்கிறது. ஆனால் தேவன் உங்களை பார்த்து எச்சரிக்கிறார், நான் அதை விரும்பவில்லை. மனைவிமார்களே, நீங்க அப்படி ஒரு ஏக்கத்தோடு பார்த்து கொண்டே இருக்கீங்களா? லேயாளுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துக்காட்டாக நான்காவதாவது குமரன் பெற்றெடுக்கும் போது அவன் என் புருஷனை நேசிச்சாலும் நேசிக்காட்டு பரவாயில்ல, நான் கர்த்தரை துதிப்பேன். அவ கர்த்தரை துதிக்கிறதுல இறங்கிட்டாங்க. தேவன் அந்த யூதா கோத்திரத்தை தெரிந்து கொண்டார், துதிக்க தொடங்கிட்டாங்க. லேயாள் துதிக்க தொடங்கிட்டாங்க, சோஸ்தரிக்க தொடங்கிட்டாங்க. என்னை யாரு நேசிச்சாலும் நேசிக்காட்டேன்னு பரவாயில்ல, எனக்கு இத்தனை புத்திரர்களை தந்த தேவனை நான் துதிப்பேன் அப்படின்னு சொல்லி துதிக்க தொடங்கிட்டாங்க. அவங்க அந்த யூதா கோத்திரத்தை தேவன் தெரிந்து கொண்டார். ரூபனை தெரிந்து கொள்ள விட அவன் தான் சிரேஷ்ட புத்திர பாகம். பாருங்க அதுல அழக கொடுத்துருக்கிறது, சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாய பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் என்ன செய்வாங்க, சேர்வார்கள். ஆதியாகம் 49:10 குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? வாழ்க்கையில பிரச்சனைகள் போராட்டங்கள் வருகிற பெண்களை நீங்க துதிக்க பழகுங்க. நம்முடைய பரம தகப்பன், நம்முடைய துணையானவர் இயேசு கிறிஸ்து ஒருவரை நீங்க துதிக்க சோஸ்திரிக்க தொடங்கும் போது அவர் உங்களோடு இருந்து உங்களில் மகிமைப்பட்டு உங்களை கனப்படுத்த விரும்புகிறார். யூதா கோத்திரத்தை தெரிந்து கொண்டாரே, அதே வம்சத்துலதான் அவர் வந்து பிறக்கிறார். அப்ப நீங்க எப்போ என்ன டெசிஷன் எடுத்து என்ன பண்றீங்களோ, God sees everything. அவர் எந்த ஒவ்வொரு நிமிஷத்துல நம்ம எடுக்க தீர்மானங்கள், நம்ம அர்ப்பணிக்கிற நம்முடைய பொருத்தனைகள் எல்லாவற்றையும் பார்க்கிறார். அண்ணாள் இருக்கிறாங்க, குழந்தையே இல்லை. அவங்க சக்களத்தை அவங்கள பார்த்து கிண்டல் அடிக்கிறாங்க, கேலி பண்றாங்க, ரொம்ப மனவேதனையோடு. யாருக்கிட்டையும் போய் அழலைங்க, தேவாலயத்துல போனாங்க, தேவனிடத்துல சொன்னாங்க. ஏலிக்கு அங்கே இருக்கிற அவர் சபை ஊழியர் கூட கேட்குறார், நீ மதுவான அறிந்திருக்க இல்லை, என்னோட இருதயத்தை அவருடைய இடத்துல சமூகத்தில் நான் என்ன செஞ்சிட்டேன், ஊற்றி விட்டுட்டேன், நீ சமாதானத்திலே போ அப்படின்னு சொல்லி கொடுக்குற ஆசீர்வாதம் கொடுக்குற. அதே போல தேவன் அண்ணாளுக்கு சாமுவேலை கொடுக்குறார். இன்றைக்கு நம்ம என்ன வித சூழ்நிலை இருக்கிறோம்? கணவனால புறக்கணிக்கப்பட்ட இருக்கலாமா? குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களாக இருக்கிறீங்களா? நீங்க தேவனுடைய சமூகத்துக்கு வாங்க, அவரை துதிங்க, அவனை அவரிடத்தை அவர் சோஸ்திரிங்க, உங்களுடைய இருதயத்தை அவருடைய பாதத்துல ஊற்றி விட்டுருங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பிள்ளைகளை
பெரிய ஜாதியாக மாற்றுவார். அடுத்து பார்த்தீங்கன்னா, உறுதியான மனம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். சமாதானத்தை பெற்றுக்கொள்வது எப்படி? முதலாவது துதிக்க வேண்டும், சோஸ்தரிக்க வேண்டும். இரண்டாவது எப்படி இருக்கணும்? மன உறுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏசாய் 26:3 பாருங்க, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவரையும் பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். உண்மையே அவன் நம்பி இருக்கிறான். அவர் நிறைய காரியங்களை பார்த்தீங்கன்னா, நம்ம என்னதான் நடந்தாலும் நான் இயேசுவே நம்பியிருக்கேன், எனக்கு வேற என்ன வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப உறுதியாய் பற்றி கொண்டவனுடைய வாழ்க்கையை பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். யோசேப்புடைய வாழ்க்கையை பாருங்க, இயேசுவை அவன் உறுதியாய் பிடித்து கொண்டான். எந்த தப்பையும் அவன் செய்யலை, பாவத்தை விட்டு விலகி தான் ஓடுனான். பாவத்தை செய்யலை ஆனால் தண்டனை பெற்றான். ஆனால் தேவன் அவனை ஏற்ற சமயத்தில் என்ன செய்தார்? உழுத்தின. கர்த்தர் அவனோடு இருந்தனால அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான். உறுதியாய் நாம் பிடித்துக்கொண்ட தானியலுடைய வாழ்க்கையை பாருங்க, உறுதியாய் பிடித்து கொண்டார். ஜபம் பண்ணக்கூடாதுன்னு கட்டளை பிறப்பிக்கப்பட்ட பிறகுமே மனுஷனுக்கு அவர் பயப்படல, தேவனை உறுதியாய் பிடித்து கொண்டார். சிங்க கபிலத்துக்கு போட்டாங்க, சிங்கங்களின் வாயை தேவன் கட்டி போட்டார். அவரே ஜீவனுள்ள தேவன் என்பதை நிரூபித்து காட்டினார். அந்த இடத்துல திருப்பியும் தானியலுடைய தலை உயர்த்தப்பட்டது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோடைய வாழ்க்கையை பாருங்க, உறுதியை பிடிச்சிட்டாங்க. அவங்க என்ன அக்னி சூழலை நீங்கள் தூக்கி போடுங்க, அவர் எங்களை விடுவிச்சாலும் சரி விடுவி காட்டினாலும் சரி, ஆனால் அவர் ஒருவரே தேவன், நாங்கள் அவங்கள மட்டும் பணிந்து கொள்வோம். இயேசு கிறிஸ்து ஒருவரே தேவன், நாங்கள் வேற யாரையும் பணிந்துக்கணும். உறுதியாய் நாலாவது தெய்வ சாயலா ஒரு மனுஷன் உலாவினார். அவங்க மேல ஒன்றுமே படலை. அதை பார்த்துட்டு இருந்த அந்த ராஜா என்ன செய்றாரு? இவங்க தேவன் தான் ஜீவனுள்ள தேவன், இவங்களை தான் எல்லாரும் பணிந்து கொள்ளணும். உலகம் முழுவதும் சட்டம், நாடு முழுவதும் சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. அப்ப உறுதியான மனதையுடையவர்களாக நம்ம இருக்கும்போது சமாதானம் கிடைக்கும். நமக்கு சிக்ஷைகள் வந்த மாதிரி இருக்கலாம், நமக்கு கஷ்டங்கள் வந்த மாதிரி இருக்கலாம், போராட்டங்கள் வந்த மாதிரி இருக்கலாம், சிங்க கபி கிடைத்த மாதிரி இருக்கலாம், அக்னி சூளை கிடைத்த மாதிரி இருக்கலாம், யாக்கோபி போல சிறைச்சாலை கிடைத்த மாதிரி இருக்கலாம், குழியில் தள்ளப்பட்டவர்களா இருக்கலாம். ஆனா நமக்கு கண்டிப்பா மேன்மை உண்டு. யாரை மட்டும் நாம் உறுதியாக பிடித்து கொள்ள வேண்டும்? இயேசு ஒருவரை மட்டும் மன உறுதியாக பிடித்து கொள்ள வேண்டும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷம், உயர்வு கண்டிப்பாக நமக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, சாந்த குணம். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். மலை பிரசங்கத்தில் கூட இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க பாருங்க, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள். நிறைய நேரத்தில் பாருங்க, அமைதியாக கோபப்படாமல் இருக்கவங்க அந்த காரியத்தை முடிச்சுட்டு போயிடுவாங்க. கோபப்படுறவங்களால அந்த காரியத்தை சாதிக்க முடியாது. அப்போது சாந்த குணமுள்ளவர்களால் தான் அந்த பூமியை என்ன செய்ய முடியும்? சுதந்திரத்து கொள்ள முடியும். இன்றைக்கு நீங்கள் உயர்வான பதவிக்கு போகணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? சாந்த குணம் வேணும். இயேசு கிறிஸ்து சாந்த குணமுள்ளவராகவே இருந்தார். அவர் அடிக்கப்படும்படிக்காக, சிலுவையில் அறையப்படும்படிக்காக பிலாத்தின் அரண்மனைக்கு அங்கங்கூட தேவையில்லாமல் அவர் பேசவே இல்லை. அவர் என்ன செய்கிறார்? உயர்த்தப்படும்பவருக்கு முன்பாக அவருக்கு நிறைய காரியங்கள் என்ன செய்து, வேதனைகள் பாடுகள் எல்லாமே என்ன செஞ்சிச்சு, அவருடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. ஆனால் அவர் எதை குறித்தும் கவலைப்படவில்லை. வாய் திறவாதவராகவே இருந்தார். தேவையற்ற இடங்களில் வாய் திறக்கவே இல்லை. அவர் சாந்த குணமுள்ளவராகவே இருந்தார். சபிக்கலை, அந்த நேரத்தில் மன்னிப்பை வழங்குகிற தேவனாக இருந்தார். தம்முடைய கடமையை செய்து முடிக்கிற தேவனாக இருந்தார். தம்முடைய தீர்க்க தரிசனம் தம்மை பற்றி கூறியவை எல்லாம் நிறைவேறிவிட்டதான்னு சொல்லி பார்க்குற ஒரு தேவனார். எல்லாவற்றையும் முடித்து ஜெயித்து பெறுகிறவராக இருந்தார். இதுதான் நம்மக்கூடிய ரோல் மாடல், அவர் மட்டுமே. அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? சாந்த குணத்தை தரித்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது கோபத்தினாலோ போராட்டம் பண்ணுறதுனாலேயோ சண்டை போடுறதுனாலே நம்ம எதையும் என்ன செய்ய முடியாது? சாதித்து கொள்ள முடியாது, பூமியை சுதந்திரித்து கொள்ள முடியாது. நம்ம ஆத்மா அதையும் பண்ணணும். நிறைய காரியங்களை நம்ம தாங்கிக் கொள்ள வேண்டும். நம்ம அந்த பெரிய நமக்கு கிடைத்தக்கூட தொழிலே அதுதான். நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போனால் எத்தனை ஆத்மாக்களை நம்ம ஆதாயம் பண்ணியிருக்கோங்கிறத ரொம்ப முக்கியம். வெறும் கையனாக உண்மை நம்ம சந்திக்கலாகுமோ? பரலோக ராஜ்யத்தில் நீ உள்ளவா அப்படின்னு சொல்லி தேவனமே ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம வெறும் கையனாக கிஃப்ட் இல்லாமலே தேவனை போய் பார்க்க முடியும்?
இன்னைக்கு நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம், ஒரு கெஸ்ட்டாக நம்ம போகிறோம், அங்கே போன உடனே அவங்க கையை தான் பார்ப்பாங்க, என்ன வாங்கிட்டு போயிருக்கோம் அப்படின்னு. கையில் ஒன்றுமே இல்லைன்னா தண்ணி கூட கிடைக்காது, திரும்பி வந்துடணும். இந்த உலகத்திலே இந்த காரியங்கள் இருந்தனா பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போகிறோம், சுதந்திர வழியாக நம்ம போகிறோம், நமக்காக பெரிய மாளிகையை கட்டி வச்சிருக்கிறாரு. அவரை பார்க்க போகும்போது ஏன் வெறுங்கையா நம்ம போகணும்? நம்மோடு நிறைய ஆத்மாக்களை நம்ம அழைத்து செல்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும், சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போதான் நம்ம தேவனுடைய புத்திரராக நம்ம கடந்து செல்ல முடியும், ஆத்மாக்களை ஆதாயம் பண்ண முடியும். நிறைய நேரம் நம்ம ஷார்ட் டெம்பர்ல இதெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், இழந்து போகிறோம். சமாதானத்தை பெற்றுக்கொள்வது எப்படி? முதலாவது அவரை துதிக்க வேண்டும், சோஸ்தரிக்க வேண்டும். ரெண்டாவது நம்ம என்ன செய்ய வேண்டும், அவரோடு நம்ம என்ன செய்யணும், உறுதியாய் அவரை பிடித்து கொள்ள வேண்டும், மனது வந்து உறுதியா இருக்கணும். மூன்றாவது சாந்த குணம் நம்மிடத்தில் என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டும். நான்காவதாக நன்மை செய்ய வேண்டும். ரோமர் 2:10 முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் அவன் நன்மை எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். நம்ம நன்மை செய்யணும், தீமை செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது. நம்ம நிறைய நேரங்களில் பார்த்துருக்கோம் பாருங்க, நன்மை செய்கிறவர்களுக்கே நம்ம தீமை செய்திருப்போம். நமக்கு நல்லது செஞ்சுருப்பாங்க, நம்முடைய வேலைக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, நம்முடைய பிள்ளைங்க படிப்புக்கு உதவி செஞ்சுருப்பாங்க, நிறைய காரியம் நம்ம கஷ்டப்படும்போது நமக்கு உதவி செஞ்சுருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம தீமை செஞ்சுருப்போம். நம்மிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிறது என்ன, நாம் நன்மை செய்ய வேண்டும். ஏன் என்றால் அவர் நன்மை செய்கிறாராக சுற்றித் திரிந்தார். எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் கிடைக்கும். நம்ம தீமை செய்த இதெல்லாம் கிடைக்காது. எல்லாவற்றையும் இழந்தவர்களா என்ன செய்வோம், மகிமை இழந்துருவோம், கனத்தை இழந்துருவோம், சமாதானத்தை இழந்து போய்விடுவோம். அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் நன்மை செய்ய வேண்டும். நம்ம நன்மை செய்ய வேண்டும். நசனாகி இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவராயும் குணமாக்கிறவரும் சுற்றித்திருந்தார். அப்போ அவருடைய இயேசு கிறிஸ்து நசனாகி இயேசு எப்படி இருந்தார்னா, பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அதனால தான் அவருடைய தேவன் அவர் கூட இருந்ததுனால தான் அவர் நன்மை செய்ய முடிஞ்சிச்சு. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், நான் நன்மை செய்யணும்னு நினைக்கிறேன், என்னால் நன்மை செய்ய முடியல அப்படின்னா, இங்கே தேவனோடு இருக்கக்கூடிய ஐக்கியம் சரியில்லை. நம்ம தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை நம்ம புதுப்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன தான் செய்வோம், நன்மை தான் செய்வோம், நம்மளால் தீமை செய்ய முடியாது. தீமை செய்யணும்னு நினச்சா கூட தேவன் ஆஃப், நீ அங்கே போக வேண்டாம், நீ இரு, நீ இந்த இடத்துல பேச வேண்டாம், இந்த இடத்துல நீ வேகம் எழும்பி வேறு இடத்துக்கு போயிரு, நல்லா கோயில் ஜெபம் முடிஞ்சோன்னா வேகம் என்ன செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்துடு அப்படின்னு தேவன் நம்மோடு பேசுவார். அல்ல, அன்னைக்கு நீ கோயிலுக்கே போக வேண்டாம்னு சொல்லி தேவனை செஞ்சிடுவார், வச்சிருவார். அல்ல, இந்த வேலைக்கு இந்த இடத்துக்கு போகவே வேண்டாம், குடும்பத்தில் இந்த உற்றாருடைய ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டாம். நம்மளால் அங்கே ஒரு சமாதான குறைச்சல் வருதுன்னா தேவன் தடுத்து போடுவார். எப்போ நம்மளுடைய அபிஷேகத்தினாலும் ஆவியினாலும் நம்ம நிரப்பப்பட்டவர்களாக இருக்கும்போது, தேவன் நம்மோடு இருக்கும்போது நமக்கு தீமைக்கு நம்மளை விலக்கி பாதுகாத்து கொள்வார். நன்மை செய்கிறவர்களாக மட்டுமே நாம் என்ன செய்வோம், இருப்போம். அப்போ நீங்கள் நம்ம கற்றுக்கொண்டது என்ன அப்படின்னா, சமாதானத்தை நம் பெற்றுக்கொள்வது எப்படி? ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும், துதிக்கணுங்க, சோசரிக்கணுங்க. நம்ம என்ன பிரச்சனையில் இருந்தாலும் சரி, எல்லாரும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் சரி தான், புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருந்தால் சரி தான், தூக்கி எறியப்பட்ட நிலைமையில் நீங்கள் துதிங்க, சோசரிங்க, உங்களை தேவன் உயர்த்துவார். இன்றைக்கே நீங்கள் ஒரு லேயாளை போல் ஒரு தீர்மானம் எடுங்க, இன்றைக்கே நீங்கள் அவரை துதிங்க, சோசரிங்க, உங்களை தேவனை உயர்த்துவார். அண்ணாளை போல இன்றைக்கு உங்களுடைய இருதயத்திலாம் அவர் ஊற்றி விடுங்க, அவருடைய சன்னிதானத்தில் போய் ஊற்றிடுங்க, முழங்கால் படிங்க. ஊற்றும் போது தேவன் உங்கள் பிள்ளைகளை உயர்த்துவார், உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் வைப்பார். குழந்தை இல்லாதவர்களாக இருந்தால் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கட்டளையிட்டு தருவார். கணவனால் புறக்கணிக்கப்பட்டவர்களா உங்களுக்கு தேவன் உங்களை உயர்த்தி மேலான இடத்துல கொண்டு வைப்பார். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் எப்போ தொதிக்க தொடங்குறீங்களோ அன்னையிலேருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம். ரெண்டாவது, உறுதியான மனதோட நம்ம இருக்கணும். சிங்கக்கபியில் போட்டாலும் சரி, அக்னி சூளையில் போட்டாலும் சரி, படு குழியில் தள்ளப்பட்டாலும் சரி, 20 வெள்ளிக்காசுக்கு ஒரு அகதியாக ஒரு வேலைக்காரனாக விற்றாலும் சரி, சிறைச்சாலையில் போட்டாலும் சரி,
என் மனசு எப்படி இருக்கணும், உறுதியாக இருக்கணும். என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், என்னை விடுவிக்க வல்லவர், என்னை உயர்த்த வல்லவர், என்னை கனப்படுத்த வல்லவர், என்னை மகிமைப்படுத்த வல்லவர். அப்படி நம்ம இருக்கும்போது நம்முடைய தலையை உயர்த்தி அவர் கனப்படுத்துவார். மூன்றாவதாக நம்ம சாந்த குணமுள்ளவர்களாக இருக்க வேண்டும், அப்போ தான் பூமியை சுதந்திரித்து கொள்ள முடியும். ரொம்ப ரொம்ப சாந்த குணத்தை நம்ம நிறைய இடங்களில் பேசாமல் இருக்கிறது நல்லது. தாவீதுராஜா சொல்லுவார் பாருங்க, நான் அமைதியாக இருந்தேன், நலமானதையும் பேசாமல் இருந்தேன். சில நேரத்தில் நல்லது கூட நம்ம பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம நல்லதுன்னு நினச்சி நம்ம பேசுவோம், அதே நமக்கு தீமையாக முடிஞ்சிருவோம். சங்கீதங்கள் அழகாக கொடுத்துருக்கிறார் பாருங்க, நலமானதையும் பேசாமல் நம்ம இருந்து. நம்மளுக்கு ஒரு காலம் இருக்குது பாருங்க, நல்லதை கூட நம்ம நினச்சிக்கூடாது, பேசக்கூடாது. ஒரு காலம் வரும் நமக்கு தேவனை பற்றி எடுத்து சொல்லக்கூடிய காலங்கள் வரும். நம்முடைய வாழ்க்கையில் உங்களுக்கு இப்படிலாம் இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்க, அப்போ எடுத்து சொல்லக்கூடிய காலங்கள் வரும். ஒரு காலத்தில் நலமானதை கூட பேசாமல் அமர்ந்து சாந்தமாக இருக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். நான்காவதாக நம்ம பார்த்தா நன்மை செய்யணும். நன்மை செய்ய நம்ம நினச்சினோம், தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும், அப்படி அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும், அப்படி வல்லமையினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். தேவன் நம்மோடு இருக்க வேண்டும், அதனால் அப்போ தான் நன்மை செய்ய முடியும். சும்மா எல்லாரும் நினைச்சோட நன்மை செய்வேன், நான் நன்மை செஞ்சிருவேன், நன்மை செஞ்சிருவேன். நம்ம செய்கிற நன்மை கூட தீமையாக தான் அவங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு அது நன்மையாக போய் சேர வேண்டுமென்றால் இத்தனை காரியம் நம்மோடு இருக்கணும், தேவனோடு இருக்கணும். தேவனுடைய வல்லமையினால், அபிஷேகத்தினால், பரிசு ஆவியினால் நாம் நிரப்பப்பட்டிருந்தால் மட்டுமே மற்றவர்களுக்கு நன்மை செய்ய முடியும். நன்மை மாத்திரமே செய்ய வேண்டும். நன்மை செய்ய முடியவில்லை என்றால் ஒதுங்கி போய்விடும். அமைதியாக இருப்பது நல்லது. அப்போ இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்யும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, மகிமை, கனம், சமாதானம் கிடைக்கும். ஒரு நிமிடம் நம்ம யோசிச்சு பார்ப்போம், இத்தனை நாள் நம்ம வாழ்க்கையில் நிறைய காரியங்களை நான் தவறியவர்களாக இருந்திருக்கலாம். இன்றைக்கு கூட அது வேதனையோடு அந்த நிகழ்ச்சி நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. என் வாழ்க்கையில் இப்படி இருக்குது, இவ்வளோ சமாதான குறைச்சல், வெளியே சொல்ல முடியாது, பிள்ளைங்கிடத்துல சொல்ல முடியாது, பெற்றோரிடத்துல சொல்ல முடியாது, கணவனிடத்தில் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நெருக்கப்பட்டு இருக்கீங்களா? கண்ணீரோடு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? நீங்கள் உங்களை பார்த்து தேவன் சொல்கிற இத்தனை காரியங்களை உனக்கு நான் கற்று தந்திருக்கிறேன். மகனே, மகளே, நீ துதிக்க தொடங்கு, சோசரிக்க தொடங்கு, மன உறுதியோடு இரு, சாந்த குணமுள்ளவளாக இரு, நன்மை செய்கிறவளாக இரு, கோபப்படாத, குடும்பத்தில் அமைதியாக இரு, விட்டு கொடுத்து போ, நான் உன்னை ஏற்ற சமயத்தில் உயர்த்தேன், கனப்படுத்தேன். உங்களை பார்த்து பேசுகிறார். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக அவன் நன்றியோடு துதிக்கிறோம், சுவாசிக்கிறோம். கண்ணீரோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் இந்த நேரத்தில் நம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பும்படிக்காக ஜெபிக்கிறோம். நம்முடைய வல்லமையினால் நிரப்பப்படும்படிக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. என் தேவனின் சர்வ வல்லவர் தகப்பனே, அபிஷேகத்தினால் நிரப்புங்க தகப்பனே. அப்போ அந்த பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற கலக்கங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு என் தேவன் இந்த பிள்ளைகளோடு நீர் அமர்மடிக்காக ஜெபிக்கிறோம். அவங்க வீட வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் எல்லாவற்றையும் தகப்பனே நீர் அமர்த்தி போடும்படிக்காக ஜெபிக்கிறோம். அன்றைய காஞ்சிக்கு தகப்பனே, காற்றை பார்த்து இறையாதே, கடலை பார்த்து அமைதியாருன்னு சொன்ன உடனே இயற்கை உமக்கு கட்டுப்பட்டதே தகப்பனே. இப்பொழுது இந்த குடும்பத்துக்குள்ள நீங்க கடந்து வாங்க ராஜா, இந்த பிரச்சனைகளை பார்த்து நீங்க பேசுங்க தகப்பனே, நாங்கள் அல்ல தகப்பனே. பிள்ளைகளுக்கு சமாதானத்தை நீர் கட்டளையிடும்படிக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் இந்த காரியங்களை நாங்கள் செய்வோம்னு சொல்லி பொருத்தனை பண்ணிக்கோங்க ராஜா. அப்போ அவங்க விண்ணப்பங்களை நீர் ஏற்றுக்கொள்ளுவீராக, உங்களுடைய அபிஷேகம் கடந்து வருவதாக, ஒவ்வொரு அறைக்களையும் கடந்து வரும்படிக்காக ஜெபிக்கிறோம். அந்த வீட்டுக்குள் கடந்து வரும்படிக்காக ஜெபிக்கிறோம். வேலின் ஸ்தலத்துக்குள் கடந்து வரும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஆலயத்துக்குள் கடந்து வரும்படிக்காக ஜெபிக்கிறோம். எங்கு சென்றாலும் சமாதானத்தின் தேவநீர் எங்களோடு வரும்படிக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா அந்த நிகழ்ச்சியோடு பார்த்து தகப்பனே, உங்களுடைய சமுதானத்தில் தகப்பனே வந்து தகப்பனே கதறிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் இதயத்தின் வாஞ்சிகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றி கொடுப்பீரா அப்பா. நீர் அப்படியே செய்கிறீர், உமக்கு நன்றி, நன்றி தகப்பனே. சத்ருவான வெட்கப்பட்டு போனதற்காக நன்றி தகப்பனே. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இப்போ இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே.